இன்னைக்கு நம்ம நம்ம கண்ணில் ப்ரொடியூஸ் ஆகிற அக்வாஸ் ஹியூமர் எப்படி கண்ணை விட்டு பிளட் சர்க்குலேஷனில் ட்ரெயின் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனேஜ் வந்து ரெண்டு பாத்வே மூலமா நடக்குது. ஒன்று வந்து ட்ரபெக்குலர் அவுட்ஃப்ளோ, இது வந்து கன்வென்ஷனல் அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் யூவியோஸ்கிளிரல் அவுட்ஃப்ளோ, இது அன்கன்வென்ஷனல் அவுட்ஃப்ளோ. ட்ரபெக்குலர் அவுட்ஃப்ளோவில் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அக்வாஸ், அதாவது 70-80% ஆஃப் தி அமௌண்ட் வந்து வெளியில் போகுது. யூவியோஸ்கிரல் அவுட்ஃப்ளோவில் 20-30% தான் கண்ணை விட்டு வெளியில் போகுது. இந்த ரெண்டு அவுட்ஃப்ளோவையும் இப்போ நம்ம ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பார்க்கலாம். நான் போட்டிருக்க இந்த எல்லோ லைன் வந்து ட்ரபெக்குலர் அவுட்ஃப்ளோவையும், க்ரீன் லைன் வந்து யூவியோஸ்கிரல் அவுட்ஃப்ளோவையும் வந்து டினோட் பண்ணுது. ட்ரபெக்குலர் அவுட்ஃப்ளோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிற அக்வாஸ் ஹியூமர் வந்து பியூப்பிள் வழியாக வெளியில் வரும். தென் நம்ம ஐரிஸ் ரூட்டில் இருக்க ட்ரபெக்குலர் மெஷ்வொர்க் வழியாக உள்ளே போய் ஷெம்ஸ் கெனலை தாண்டி எபிஸ்கிரல் வைன்ஸ் வழியாக பிளட் சர்க்குலேஷனில் வந்து மிக்ஸ் ஆகும். செகண்ட் வந்து யூவியோஸ்கிரல் அவுட்ஃப்ளோ. ஸோ போஸ்டீரியர் சேம்பரில் ப்ரொடியூஸ் ஆகிற அக்வாஸ் ஹியூமர் அதே பியூப்பிள் வழியாக வெளியில் வந்து, நான் க்ரீன் லைன் டினோட் பண்ணியிருக்கிறது வந்து சிலியரி பாடி. ஸோ அந்த சிலியரி பாடியிலேயே உள்ளே போயிட்டு சூப்ரா கொராய்டல் ஸ்பேஸ், அதாவது ஸ்க்ளீராவும் கொராய்டும்க்கும் நடுவில் இருக்குது அந்த ஸ்பேஸ் தான் சூப்ரா கொராய்டல் ஸ்பேஸ். ஸோ அது வழியாக வீனஸ் சர்க்குலேஷனில் வந்து மிக்ஸ் ஆயிரும். நம்ம கண்ணோட ஐஓபி நார்மல் லெவலில் இருக்கணும்னா இந்த அக்வஸ் ஃபார்மேஷனும் ட்ரைனேஜும் வந்து ஒரு ஈக்குவலிபிரியமில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கண்ணோட ஐஓபி நார்மல் லெவலில் இருக்கும்.